Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன் சைன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு காளியூர் நாராயணனுடைய அன்பு வணக்கங்கள். இந்த கொடுப்பனை சுகிருதம்னு சொல்லுவாங்க, அதாவது வாழ்க்கை நல்லா அமைஞ்சால் கூட வாழறதுக்கு தகுதி வேணும்னு சொல்லுவாங்க. நமக்கு கடவுள் வந்து எல்லாருக்குமே எல்லாமே கொடுத்துருக்காரு, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சில பேர் கொடுத்துருக்கிறத ரொம்ப சந்தோஷம்னு அதை வச்சுட்டு வாழ கற்றுக்கிறோம், ஆனந்தப்படுறோம், சந்தோஷப்படுறோம். ஆனால் ரொம்ப பேர் வந்து எது கொடுக்கலையோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. இது ஒரு வேடிக்கையாக கூட ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு வழியில் ஒரு பையன் வந்து அழுதுட்டுருக்கான். அவங்ககிட்ட என்னடா அழறேன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் 10 ரூபா வச்சுருந்தேன் காணாமல் போயிடுத்துன்ட்டு. அந்த வந்தவர் பாவம் அந்த பையனை பார்த்து பரிதாபப்பட்டு, ஏன்பா கவலைப்படுற, 10 ரூபா தானே, இதை நான் தரேன் வச்சுக்கோன்ட்டு கொடுக்குறாரு. அந்த பையன் அந்த 10 ரூபாயை ரொம்ப ஆர்வமாக வாங்கிட்டு மறுபடியும் இன்னும் பெருசாக அழறோம். இப்போ அது பெரியவருக்கு தான் 10 ரூபா கொடுத்துட்டுனே இன்னும் ஏன்டா அழுறேன்னாரு. இல்லை இல்லை, அந்த 10 ரூபா இருந்தால் இது 20 ரூபா இருக்குவேன்னு சொல்லிட்டு அழுதேன் அப்படின்னோம். இது வந்து ஒரு வேடிக்கை கதை. இதுதான் வாழ்க்கையினுடைய விஷயமாகவும் இருக்குது. மனிதர்கள் வந்து நம்ம இழந்ததை நினச்சி வருத்தப்படவும் முடியும், இருக்கிறத வச்சு சந்தோஷப்படவும் முடியும். இதுக்கு தான் சுகிருதம் கொடுப்பனின்னு சொல்லுவோம். இந்த சுகிருதம் கொடுப்பனின்னு சொல்கிறது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த தசை அனுகூலம்னு சொல்கிறோம். ஜாதகம் பெரிய வலுவாக இல்லாமல் இருக்கலாம், ஆவரேஜாக இருக்கலாம், பிலோ ஆவரேஜாக கூட இருக்கலாம். தசைகள் நன்னா இருந்து அந்த பூர்வ புண்ணியம் நன்னா இருந்து புத்தி நமக்கு நேர்வழியிலிருந்து நல்ல சிந்தனைகள் இருந்து நல்ல பெடிகிரின்னு சொல்லக்கூடிய மாதா பித்தாக்களுடைய அந்த ஜீன்ஸ் இருந்ததுன்னா அதை வாழறதுக்கு வகையாக வாழறதுக்கு நம்ம கற்றுப்போம். நம்ம எவ்வளோ செல்வந்தராக இருக்கோம், எவ்வளோ பொருள் பெற்றிருக்கோம், எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கோன்றதை விட எவ்வளோ நாள் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கோம், எவ்வளோ நாள் நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கோம், எவ்வளோ நாள் நம்ம நிம்மதியாக தூங்கியிருக்கோம், எவ்வளோ நாள் நம்ம பசிச்சு சாப்பிட்ருக்கோம், இப்படிலாம் நினைக்கிறது தான் உண்மையான ஐஸ்வர்யம்னு பேர். இந்த ஐஸ்வர்யத்தை வித்துட்டு நம்ம வந்து நிறைய பொருள் சேர்த்தா தான் நமக்கு வாழ்க்கையில் வசதின்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. பணம் வந்து நமக்காக தவிர நமக்காக நாம் வந்து பணத்துக்காக இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு அந்த அறிவு இருக்கிறதுக்கு கூட ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும், சுகிருதம் இருக்கணும், கொடுப்பனை இருக்கணும், பூர்வ ஜென்ம பிராப்தம் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்க்க போனால் சில பேர் வந்து என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு சில சொத்துக்களை வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு வீடு வச்சுருக்கலாம், அது அந்த காலத்து வீடாக இருக்கும், நல்ல சொத்தாக இருக்கும், நல்ல ஒரு முக்கியமான ஒரு நகரத்தில் முக்கிய பகுதியில் இருக்கும், அது இன்றைக்கி பெரிய விலை போகக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் அந்த சுகிருதம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது மொத்தத்தையும் இடிச்சுட்டு புதுசாக வசதியாக இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல சூழ்நிலை மிக்க அழகான பங்களாவாக கட்டிட்டு வாழ கற்றுப்பாங்க. ஒரு சில பேருக்கு அந்த சுகிருதம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இது பெற்றோர்கள் கொடுத்த வீடு, அவங்க வீட்டை நான் கலைக்காமல் அசைக்காமல் அப்படியே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மண் செவரில் இருக்கக்கூடிய வீட்டில் பெரிய ப்ராப்பர்ட்டியில் அதே மாதிரி அந்த ஓட்டு வீட்டில் பல சங்கடங்களுக்கிடையே அந்த பூச்சி பொட்டு பூரான் பாம்பு எல்லாம் வந்து போயிட்டுருக்கோம். அதில் வந்து பெரியவர்கள் வீட்டை வாழ்ந்த வீடு வாழ்ந்த வீடுன்னு ஒரு சென்டிமெண்ட்டை சொல்லிட்டு வருவாங்க. இது சுகிருதம் இல்லாதவர்கள், கொடுப்பனை இல்லாதவர்கள், அபாக்கியசாலிகள்னு பேர் இருக்குது. இந்த அபாக்கியசாலிகளுக்கு விப்ரசாபம்னு ஜோதிடத்தில் சொல்லியிருக்கு. விப்ரசாபம்னு சொன்னாக்கா நமக்கு எல்லா விதமான பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தினால நல்ல பல நன்மைகள் கிடைக்கிறது, நல்ல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறது, நல்ல ஸ்தானங்கள் கிடைக்கிறது. ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கான மனோபாவமும் ருச்சியும் நமக்கு இருக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு அந்த சுகிருதம் என்று, அந்த சுகிருதத்தை தான் தசைன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சிலருக்கு இந்த சந்திரனுடைய அமைப்பு சரியாக இல்லாமல் இருக்கலாம். சந்திரன்னு சொல்கிறது தான் அந்த சுகிருதத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான 9 கிரகங்களில் முக்கியமான கிரகமாக இருக்குது. சந்திரன் பலகீனமாக இருந்து ஒரு சிலருக்கு வந்து பெரிய சொத்துக்கள் இருந்தால் அவர்களுடைய ஜாதகத்தை எப்படி வர்ணிக்கணும்னு சொன்னாக்கா ஒரு அரண்மனையில் உட்காந்துருக்கிற புத்திசாலியான அபாக்கியசாலின்னு சொல்லுவோம். அது நல்ல மேதாவியாக இருப்பார், கெட்டிக்காரராக இருப்பார், பண வசதி இருக்கும், பெருமை வாய்ந்த குலத்தில் பிறந்திருப்பார், நிறைய சொத்து சுகங்கள் இருந்திருக்கோம். ஆனால் வாழ்நாள் பூரா ஏதோ ஒரு வேதனையோடவே வாழ்ந்துட்டுருக்கணும்னு ஒரு குணம் அவர்கிட்ட இருக்கும். ஒரு நல்ல சிறந்த அரண்மனையில், அருமையான அரண்மனையில் அவர் உட்காந்து வச்சா கூட அந்த வந்து சீலிங்கை பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, அது பெருசாகிட்டால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கவலைப்படுற தன்மை இருக்கும். இது நெகட்டிவ் மைண்ட், நெகட்டிவ் சார்ஜ்னு பேர். இது நீங்கள் கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பெரிய வெள்ளைக்காயத்தில் ஒரு சின்ன கரும்புள்ளியை வைத்தா இது என்னன்னு கேட்டால் கரும்புள்ளின்னு சொல்லுவாங்களே தவிர பெரிய நல்ல வெள்ளைக்காலம் காகிதம்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை புரிஞ்சிக்கிற சில தத்துவங்கள்லாம் புரிஞ்சிடணுமானா நம்ம ஜாதகம் சுமாராக இருந்தால் கூட வாழ்க்கையினுடைய தரம் நல்ல உயர்வாக இருக்கும். இதை உங்களுக்கு ஜாதகத்தில் ஒரு சமயம் குறைபாடாக இருந்தது, அவ்வளோ நிறைவாக இல்லை, உங்களுக்கு மனநிலையை மாற்ற முடியல, உங்களுடைய நெகட்டிவ் மைண்டாக இருக்குதுன்னு சொன்னால் அதை பாசிட்டிவ் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த அஷ்டலட்சுமியினுடைய சேவை நமக்கு ரொம்ப பயன்படுறது.
இந்த அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போனோம்னா நமக்கு வந்து எல்லா லட்சுமிகளுக்கும் ஆர்த்தி தான் கட்டுவாங்க. கடைசியில் தைரிய லட்சுமி மட்டும் தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. அதுக்கு என்ன தாத்பரியம் சொல்லியிருக்குன்னா, நீ வாழ்க்கையில் வந்து எல்லா லட்சுமியும் உனக்கு முக்கியம், எல்லா லட்சுமியும் நீ வரவேற்கணும், சேவிக்கணும், அவருடைய அருளை பெறணும், அவருடைய நலனை பெறணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் அத்தனை லட்சுமிகளோட இந்த தைரிய லட்சுமிக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா, நீ வாழ்க்கையில் அன்னலட்சுமி இருந்தாலும், வித்யாலட்சுமி இருந்தாலும், ஜெயஜயலட்சுமி இருந்தாலும், எந்த லட்சுமி இருந்தாலும், இந்த தைரியலட்சுமின்னு ஒரு லட்சுமி நீ பிடிச்சிட்டியானா, அந்த தைரியலட்சுமின்றது உற்சாகம், வீரியம், பராக்கிரமம், சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங்ன்றது தான் தைரியலட்சுமின்றது பேர். அதை நீ பிடிச்சுண்டா உனக்கு எல்லா லட்சுமியும் பின்னால் கூட்ஸ் ரயில் மாதிரி வரும்னு தாத்பரியம் சொல்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள்லாம் இந்த பாசிட்டிவ் திங்கிங் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதுக்கான சோஸ்திரங்களை சொல்லணும். ஆதித்ய இருதயம் வந்து அதுக்கு நல்ல ஒரு வலுவுள்ள ஒரு சாஸ்திரமான நல்ல ஒரு சோஸ்திரமாக இருக்குது. அது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விதிமுறையில் உண்டு. ஒரு சிலருக்கு தினமும் இந்த சூரிய பகவானை கார்த்தால் ஆதித்யனை சேவித்துட்டு அப்புறமா காரியங்களை துவங்கினாலும் அந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் வரும். எல்லாத்துக்கும் முதல்ல அந்த சூரியனை உதிக்கிறதுக்கு முன்னே எழுந்திருக்கிறவங்க தான் இந்த மாதிரி சக்தி நிறைய கிடைக்கிறது. நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் வந்து லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்குது, நைட் லைஃப் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் சூரிய உதயம் பார்த்தவர்களுக்கே பாதிக்கு மேலே கம்மியாக தான் இருக்காங்க இப்போ நம்ம நாட்டில். அந்த சூரிய உதயத்தையே பார்க்காதவங்க தான் அதிகம் பேர் இருக்காங்க. அதனால் அந்த உஷத் காலத்தில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே எழுந்து நம்முடைய மனதை வந்து தியானம் பண்ணி நம்ம நல்ல ஒரு மோட்ச நிலை அடையக்கூடிய ஒரு சக்தியை பெற்றோம்னா, மோட்சம்னு சொல்கிறது நம்ம இறந்த பிற்பாடு கிடைக்கிற மோட்சம் இல்லை, வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த சந்தோஷத்தை தான் மோட்சம்னு குறிப்பிடுறாங்க. அதுதான் வந்து உயர்ந்த அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, அதுதான் எண்ட் ரிசல்ட்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மோட்சத்தை நீங்கள் அடையிறதுக்கு இந்த உஷத்காலமான விஷ்ணுபதி புண்ணிய காலமான அந்த விடியற் காலையில் நீங்கள் வந்து ஜபம் பண்ணி, தபஸ் பண்ணி, கடவுளை தியானம் பண்ணி உங்களுடைய அறிவை வந்து நீங்கள் மேலும் கூர்மைப்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்வினுடைய உயரங்கள் மிகப்பெரிய உயர்வுக்கு இட்டுச் செல்லும். குறிப்பாக இந்த மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது பீடு மாதம் அல்லது புண்ணிய மாதம்னு சொல்லுவோம். புண்ணிய காரியங்கள் பண்ணுறதுக்கும், கடவுளை தியானம் பண்ணுறதுக்கும், நம்முடைய ஆன்மாவை விருத்தி செய்து கொள்றதுக்கும், ஆன்மாவை வளர்க்குறதுக்கும் இந்த மார்கழி மாதம் மிகச்சிறந்த மாதம். அந்த மார்கழி மாதத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை பயணம் வந்து ட்ரெயின் பண்ணிட்டோம்னா, ஏன்னா மற்ற மாதங்களை விட இந்த விடியல் காலை எழுந்திருக்கிற பழக்கத்தை மார்கழி மாதத்தில் தான் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. அதனால் அந்த கடினமான ஒன்றையே நீங்கள் ஆரம்பமே பண்ணிட்டீங்களான்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக போயிடும். அதனால தான் இந்த 30 மாதமாவது பாசுரம் சொல்லுன்றாங்க, 30 மாதமாவது இந்த மார்கழியினுடைய அந்த மாதத்தை நீங்கள் கடைப்பிடின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு இந்த ஐயப்பனுடைய தரிசனங்கள் போக்குவரத்துலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து இந்த ஐயப்பமார்கள் சுவாமிகள் அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்து பூஜை பண்ணுறாங்க, ரொம்ப நியம நிஷ்டியாக இருக்காங்க, ஆச்சார அனுஷ்டானமாக இருக்காங்க. இது மிக நல்ல பயிற்சி. இது அதை நீங்களும் பயின்றால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் மிகப்பெரிய உயர்நிலையை எட்டும். இப்படிப்பட்ட ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த பல நல்ல சுவாரஸ்யமான விஷயங்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். Thank you.